உங்களுக்கு ஹெல்ப் ஏதாவது வேணுமா? வாசு, இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் நமக்குள்ள தேவையா? ஏதாவது தப்பா பேசியிருந்தா சாரின்னு சொல்ல வந்திருக்கேன், அதானே? இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல என்ன நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, என்கிட்ட சரியா பேசாம இருந்த, அப்புறம் உண்மை தெரிஞ்சதும் வந்து நீயே பேசி சாரி சொன்ன. இப்போ இந்த கல்யாணத்துல ஏகப்பட்ட சிக்கல், யார் சரி யார் தப்புன்னு எல்லாருக்குமே ஒரு குழப்பம்தான். ஏதோ ஒரு இடத்துல என்னோட செயலோ வார்த்தையோ உனக்கு தப்பா தெரிஞ்சிருக்கு, அதனால கோபமா இருந்திருக்க. இது என்னால புரிஞ்சுக்க முடியுது வசு, இதுல உன் தப்புன்னு எதுவுமே இல்லை. இங்க பாரு, பிரெக்னண்டா இருக்கிற டைம்ல மனசு வருத்தப்பட்டு சாரி சொல்றது, கண் கலங்கிறது, இதெல்லாம் வேணாம். அத்தை சொன்னாங்கல்ல, நம்ம எப்பவும் போல அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கணும்னு. அக்கா கிட்ட தங்கச்சி சாரி சொல்லணுமா என்ன? எனக்கும் மேல எந்த கோவமே இல்ல, நான் உன் மேல வச்சிருக்கிற பாசம் எந்த காலத்திலயும் குறையாது. சோ அக்கார்டிங் டு யூ, வசுந்தரானா இப்படிதான் இருப்பான், இப்படிதான் பேசுவான், இப்படிதான் திங்க் பண்ணுவான்னு நீங்களா ஒரு ஐடியா பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. அதுக்கேத்த மாதிரி நானும் இருப்பேன், அதானே? நான் உங்ககிட்ட சாரி சொல்ல வந்தேன்னு யார் சொன்னா? ஏதாவது வேலை இருக்கா, ஷேர் பண்ணிக்கலாமான்னு கேட்க தான் வந்தேன். என்ன வசு ஒரு மாதிரி பேசுற, இன்னும் கோவம் போலையா? எப்படிங்க போகும்? என் கோவம் என்னைக்கும் குறையாது. ஆதி செஞ்சது பெரிய தப்பு தான், அதுக்கான பனிஷ்மெண்ட் அவனுக்கு கிடைச்சி இப்ப அவன் லாக்அப்ல இருக்கான். இப்போ என் ஃபேமிலிக்கே அவனால அவமானம் தான், அது முடிஞ்சு போனது. அதுக்காக நான் உங்ககிட்ட எதுக்கு சாரி கேட்கணும்? என் முகத்துக்கு நேரா நீங்க ரொம்ப இன்னசென்டா நடந்துக்கிறீங்க, ஆனா என் அம்மா கிட்ட நீங்க பேசுறதுலே தெரியுது நீங்க என் முன்னாடி ஒரு முகமுடியோட இருக்கீங்கன்னு. இல்ல வசு, நான் எதுக்கு அப்படி சொன்னேன்னா, ஐ டோன்ட் நீட் யுவர் எக்ஸ்பிளனேஷன். ஒருவேளை வேற யாராவது நீங்க இப்படி பேசுனீங்கன்னு சொல்லியிருந்தா நான் கண்டிப்பா நம்பியிருக்கவே மாட்டேன், ஆனா என் காதால நானே அதை கேட்டேன். என் மாம் நினைக்கிறத இந்த வீட்டுல நடக்க விட மாட்டேன்னு சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு அவங்க மேல கோவம் இருக்கலாங்க, அது வேற. ஆனா அதையும் தாண்டி பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துட்டா எங்க ஃபேமிலி இன்னும் பாண்டிங் ஆயிடும், நீங்க தனியா நின்றுடுவீங்கன்னு உங்களுக்கு அந்த இன்செக்யூரிட்டி. ஐயோ வசு, நான் அப்படி என்னைக்குமே நினைச்சது இல்ல. அதுதாங்க உண்மை. உங்களுக்கு ஏத்த மாதிரி தமிழ் மாமாவையும் டியூன் பண்ணிட்டீங்க, அதுக்காக தான் ஆதியோட நடக்க இருந்த மேரேஜ தடுக்க ட்ரை பண்ணிருக்கீங்க. என் அண்ணன் தப்பு பண்ணதை கண்டுபிடிச்சிட்டு அர்ஜுனை சேவ் பண்ணிட்டீங்க, அதெல்லாம் நான் நல்லா அப்ரிஷியேட் பண்றேன். ஆனா ராகினிக்கு நல்ல லைஃப் கிடைக்கணுங்கிற எண்ணத்தை விட என் மாம்க்கு இந்த வீட்டுல ரெண்டு சம்பந்தம் வந்துடக்கூடாதுன்னு தான் உங்களோட ஐடியாவா இருந்திருக்கு. அது தெரிஞ்ச மொமெண்ட்ல நான் எவ்வளவு ஹர்ட் ஆனேன்னு உங்களுக்கு சொன்னா புரியாது. அந்த வருத்தம் என்னை என்னைக்கும் விட்டு போகாது. வசுனா சத்தியமா சொல்றேன், அந்த மாதிரி நான் யோசிக்கவே இல்ல. தயவு செஞ்சு நீ என்ன தப்பா நினைக்காத, நான் அப்படி பேசினதுக்கு காரணமே வேற. நீங்க எந்த காரணமும் சொல்ல வேண்டாம், இதுதான் நீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஆக்சுவலா நான் தான் என்னை சுத்தி நடக்கிறதெல்லாம் தெரியாம கவனிக்காம ஒரு முட்டாளா இருந்திருக்கேன், இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காக உங்களை எப்பவும் திட்டி குறை சொல்லி ஒரு வெள்ளி மாதிரி நடந்துப்பேன்லாம் நினைக்காதீங்க. உங்களை இனிமையா நினைச்சு நான் உங்களுக்கு எதிராக எதுவும் செய்ய போறதில்ல. எனக்கு அப்படி இருக்கவும் தெரியாது. என்னோட கேரக்டர் நான் யாருக்காகவும் மாத்திக்கிறதா இல்லை. ஆனா ஆண்டி சொன்ன மாதிரி பழைய வசுவா என்னால கண்டிப்பா இருக்க முடியாது. என்கிட்ட அதை மட்டும் எதிர்பார்க்காதீங்க. தேவைக்கு பேசிக்கலாம், மத்தபடி ஒரு டிஸ்டன்ஸோட இருக்கிறதா ரெண்டு பேருக்கும் நல்லது. என்ன கவனிக்கிறேன்னு என்ன தொல்லை பண்ணாம இருங்க, அதுவே போதும்.